உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அப்படியே விட்டுருவானா? அது இதுன்னு என்னத்தையாவது சொல்லி உங்ககிட்ட பஞ்சாயத்து இழுத்து விட்டுருவேன் புஷ்பா. நான் அகோரி சாமியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கத்தான் வந்தேன். அதனால தான் உங்ககிட்ட கூட சொல்லாமல் ஓடி வந்தேன். இதுதான் உண்மை புஷ்பா, நான் சொல்கிறத நம்பு. கா, இந்த ஆள் சொல்கிற ஏதாச்சும் ஒன்று நம்புற மாதிரி இருக்கா? டேய், எப்போ பார்த்தாலும் உனக்கு சந்தேகம்டா. டேய், அப்படி உனக்கு சந்தேகமாக இருந்தால் உள்ளே போய் அகோரி சாமிகிட்ட கேள்றா. கேட்க தான் போகிறேன். உள்ள போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வாங்கக்கா. அப்ப நான் கிளம்புறேன் புஷ்பா. யோ, எங்க கிளம்புற? உள்ள போயிருக்கால, வரட்டும், வெயிட் பண்ணு. ஒன்னும் கிழிக்க போறதில்ல. சாமி, இது எங்க வீட்டு பத்திரம்? நாடுகிறதுல என்ன தப்பு? நான் இருக்கும் போது என்கிட்ட கேட்காம இதை தொடர, உனக்கு அவ்வளவு தைரியமா? சாமி, என் வீட்டுதியா அதெல்லாம்? நாடுதான் உனக்கு என்ன? இத ஒரு பக்த இங்க வச்சுட்டு போயிருக்கான், அத நீ எடுப்பியா? சாமி, நீங்க பூஜை ஆரம்பிங்க, நான் வெளியே இருக்கேன். என்னது பூஜையா? மாட்டாடி ஐயா. என்ன அமைதியோ அமைதி, உள்ளே பூஜை நடக்கிறது, யாரும் இப்பொழுது போகக்கூடாது. பூஜையா? என்னையும் ஒரு நல்ல விஷயம், அவர் பெண்களையே தொடமாட்டாரு. நீங்க தைரியமா போகலாம். உனக்கு பத்திரம் வேணும்னா போய் வாங்கிட்டு வா. இந்த எல்லாம் நம்பாத. போகா. எல்லாம் தாளால வந்து போச்சு. பாரு பக்தா. அதோ தாப்பா போடு. சாமி, உங்க முன்னாடி இருக்கிறது எங்க வீட்டு பத்திரம், அத நான் எடுத்துக்கட்டுமா? சாமி, உங்ககிட்டதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த பத்திரத்தை நான் எடுத்துக்கவா? இவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பக்தன் என் கால வச்சுட்டு போயிருக்கா, அத நீ எடுக்கற? என்ன சாமி நீங்க இப்படி பண்றீங்க? வெளியில என்னவோ பொம்பளை மேல கை வைக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, அதுக்கு தான் இந்த கட்டை. என்னடா அந்த சாமி என்ன அடிக்க வருது? அடிக்க வருதா? நீ அப்படியே பயந்து பத்திரத்தை அங்கே விட்டு வந்துட்டியா? அந்த சாமியார் மட்டும் பத்திரத்தை கிழிச்சு போட்டாருன்னு வெய்ய, ரெண்டு பேரும் நடுரோட்டில் தான் நிற்கிறோம், போய் எடுத்துட்டு வாக்கா. ஐயோ சின்னசாமி, பூஜை எல்லாம் முடிஞ்சது, இத பக்தங்கிட்ட கொடுத்துரு. வெற்றி, ஏதாவது பேசு வெற்றி. ஏய், பேசு பேசுனா என்னடி பேசுறது? பாத்தேல உங்க அம்மா எவ்வளவு அதிர்ச்சியில இருக்காங்க பாத்தேல. அம்மா கிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன். ஏய் நில்லு.
நீ என்ன புரிய வைக்க போற? ஒன்னும் அதெல்லாம் புரிய வேணாம். அவங்க இப்பதான் தூங்குறாங்க, நல்லா தூங்கட்டும். ரெண்டு நாள் முழுக்க சாப்பிடாம விரதம் இருந்துட்டு இப்பதான் நிம்மதியா அசந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீ ஏதாவது போய் பேசுறன்னு எழுப்பி விட்றாத. ஏன்கா இவ்வளவு கோவமா பேசுற? நான் எதுவுமே வேணும்னு பண்ணல. ஆமா நீ வேணும்னு பண்ணலதான், ஆனா நீ எப்பவுமே இப்படிதானே. நீ நினைக்கிறது மட்டும்தான் சரி, ஆனா மத்தவங்கள சொல்றதெல்லாம் உன் காதுக்குள்ள போகவே போகாது. அது உங்க அம்மா சொன்னாலும் சரி, இல்ல உங்க யமுனாக்கா சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி. அப்படிலாம் எதுவும் இல்லடா. ப்ளீஸ் வெற்றி, நான் இப்படிதான், நீ ஃபிக்ஸ் பண்ணிக்காத. நான் சொல்றேன், நீ அப்படிதான் டி. ஏய் இல்லடா, நான் அப்படிலாம் இல்ல. அப்படி இல்ல, நீ இப்ப சொல்ற. அப்ப நான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல வந்தேன்ல, அப்ப நீ கேட்டிருக்கணும்ல, ஏன் கேக்கல? அது ஏதோ நடந்துருச்சு வெற்றி, அதையே இப்ப பெருசாக்கி பேசிக்கிட்டு இருக்க விட. இல்ல இது சாதாரணமா ஒண்ணு நடக்கலையே, உனக்கு திமிருடி. இவனுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே. ஏய் உன்ன சொல்றேன் கேட்டுக்கோ, எனக்கு படிப்பறிவெல்லாம் இல்லாம இருக்கட்டும், ஆனா பொது அறிவு ரொம்ப ஜாஸ்தி எனக்கு. ஏண்டா வெற்றி இப்படி எல்லாம் பேசுற? வெற்றி பேசலக்கா, நீ தான் பேச வச்சுட்ட. வெற்றி சொல்லும் போது ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தா இவ்வளவு பெரிய சான்ஸ் விட்டுருக்க முடியுமா? புஷ்பா தான் எல்லாத்தையும் பண்ணிருந்தாலும் உன்னோட அவசரத்தினாலதான் அவ ஜெயிச்சிட்டா. ஏய் கிரி, நீ மட்டும் ஏன் குத்துக்கள மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க? நீயே ஸ்டார்ட் பண்ணு. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம். நீ அண்ணன் சொல்றத கொஞ்சம் கேட்டிருக்கலாம். ஓஹோ, எல்லாரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்றீங்களா? ஆமா கார்னர் பண்ணதா செய்வோம். ஏண்டி நீ கலெக்டர் ஆகணும்னு உங்க அம்மா துர்கா யமுனா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படாங்க உனக்கு தெரியுமா? நீ படிச்ச நான் இல்லன்னு சொல்லல, ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான உன படிக்க சப்போர்ட் பண்ணாங்க. நம்மள மாதிரி குடும்பத்துல இருந்து ஒருத்தங்க ஜெயிச்சு வராங்கன்னா அதுக்கு அவங்க உழைப்பு மட்டும் காரணமா இருக்க முடியாது. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களோட உழைப்பும் காரணம். உங்க அக்கா ஸ்கூலுக்கு போகாம மெஸ்லயே நாள் முழுக்க உங்க அம்மா கூட சேர்ந்து தினம் தினம் வேலை செஞ்சாங்க பாத்தியா? அவங்க மட்டும் அந்த வேலை செய்யலன்னா உன்னால காலேஜ் படிக்க முடியுமாடி? உன்னை எந்த வேலையும் செய்ய விடாம உன் குடும்பமே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு உன்னை படிக்க விடலனா நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்க முடியுமா? வெற்றி கஷ்டப்பட்டு உன்னை எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டிட்டு போலனா உன்னால எக்ஸாம் எழுதிருக்க முடியுமா? இப்ப நீ தூக்கி போட்டுட்டு வந்திருக்க பாத்தியா, அது உன் உழைப்பு மட்டும் கிடையாது, இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த உழைப்பையும் தூக்கி போட்டுட்டு வந்திருக்க. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான் வெற்றி, எல்லாம் எனக்கும் தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன எல்லாரும் என்ன நினைக்க வச்சு கிளாஸ் எடுக்கிறீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அந்த இன்டர்வியூல இருந்து பாதையில எந்திரிச்சு வந்திருப்ப நீ? சும்மா அதையே சொல்லி சொல்லி வெறுப்பேத்தாத வெற்றி. இது நான் இப்ப உன்ன வெறுப்பேத்துறேன். ஏன்டி சொல்ல மாட்ட, உனக்காக இவங்க எல்லாம் உழைச்சாங்களே உழைப்பு, அது உனக்கு புரியல, அதான் நீ இப்படி பேசிட்டு இருக்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.